அமெரிக்க படைகள் பின்வாங்கியதால் எளிதில் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றினர். யாரையும் பழிவாங்க மாட்டோம் என அவர்கள் கூறியிருந்தனர். ஆனால் அமெரிக்கா மற்றும் நோட்டோ படைகளுடன் சேர்ந்து கொண்டு தலிபான்களுக்கு எதிராக யாரெல்லாம் வேலை பார்த்தார்கள் என்ற பட்டியலை வைத்துக் கொண்டு காபூல் உள்ளிட்ட பல நகரங்களில் வீடு வீடாக சோதனை நடத்தி வருகின்றனர். ஆப்கான் இராணுவம், போலீஸ், உளவுத்துறை ஆகியவற்றில் பணிபுரிந்தவர்கள் அவர்களது குடும்பத்தாரை தான் குறிவைத்து தலிபான்கள் தேடுகிறார்கள். கையில் கிடைத்தால் விசாரணை எல்லாம் இல்லை, நேராக சிறை அல்லது தூக்குதான். காபூல், ஜலாலாபாத் உள்ளிட்ட பல நகரங்களில் செக் போஸ்டுகள் அமைத்தும் தலிபான்கள் தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். காபூல் ஏர்போர்ட்டுக்கு செல்பவர்களையும் மிரட்டி விசாரிப்பதாக ஐநாவின் உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் நோட்டோ படைகளுடன் இணைந்து செயல்பட்டவர்களை தலிபான்கள் டார்ச்சர் செய்ய தொடங்கினால் அது மேற்கத்திய நாடுகளின் உளவு அமைப்புகளின் நெட்வொர்க்கை குலைத்துவிடும். அதன் காரணமாக பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் இருப்பதாக ஐநா உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளது.